பூமி மாதிரியே உயிரினங்கள் வாழக்கூடிய வேற ஏதாவது கிரகம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கு. நம்ம சூரிய மண்டலத்துல இருக்கிற கோள்கள்லயே பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு அடிப்படையா இருக்கிறது பூமியோட மேல்பரப்புல இருக்கிற தண்ணீர் தான். இந்த தண்ணீர் திரவ நிலையில இருக்கிறதுக்கு காரணம் சூரியன்ல இருந்து பூமி சரியான தொலைவுல இருக்கிறனாலதான். இப்படி திரவ நிலையில தண்ணீர் இருக்கிறதுக்கு ஒரு கிரகம் வந்து அதோடைய நட்சத்திரத்துல இருந்து சரியான தொலைவுல அமைஞ்சிருக்கிறதான் ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமி மாதிரியே சூரிய மண்டலத்தையும் தாண்டி வேற ஏதாவது கோள் வந்து ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாசாவால உருவாக்கப்பட்டதுதான் கெப்ளர் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது கிட்டத்தட்ட பூமி மாதிரியான ஒரு கோளை கண்டுபிடிச்சதா 2015 நாசா அறிவிச்சாங்க. அதோடைய பெயர் தான் கெப்ளர் 452b. இந்த பூமி மாதிரியான கோள் வந்து கெப்ளர் 452 அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வருது. இந்த நட்சத்திரமும் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில இருக்கிற சிக்னஸ் அப்படிங்கிற நட்சத்திர கூட்டத்துல தான் இருக்கு. இது பூமியில இருந்து கிட்டத்தட்ட 1400 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கு.